முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோவை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமானது என கூறப்படும் சட்ட ரீதியாக அனுமதி பெறப்படாது பொருத்தப்பட்ட அதிசகுசு கார் கொழும்பில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோ சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்று பிற்பகல் சென்றிருந்தார். இதற்கு முன்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்பிணை கோரிய போது அந்த கோரிக்கை தொடர்பில் பரிசீலிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அறிக்கையொன்றை வழங்கியதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய கைது செய்யப்பட்ட ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோ கொழும்பு கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்ப கட்டத்தில் உள்ளமையினால் சந்தேக நபருக்கு பிணை வழங்காதிருக்குமாறு இதன்போது விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்திருந்தது. அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் சதொச ஊழியர் குழு ஒன்றை கடமையிலிருந்து நீக்கி வேறு பணிகளில் ஈடுபடுத்திய வழக்கில் மன்றில் ஆஜராகாததால் குறித்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை தம்புள்ளையில் இன்று இடம்பெற்ற கட்சிக் கூட்டம் ஒன்றின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவிடம் ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோ தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோ தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது. உங்கள் தேர்தல் காலத்தில் வாகனம் பயன்படுத்தப்பட்டதாக நீதிமன்றத்தில் ஆஜராகின்றார். இவ்வாறான சம்பவங்களில் தொடர்புபட்டவர்களினால் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படாதா? அவ்வாறானவர்கள் இருப்பார்களாயின் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோ அது பற்றி வாக்குமூலம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். எனவே இது நீதிமன்ற வழக்கு என்பதால் வழக்கின் காரணம் தொடர்பில் நான் கதைக்க மாட்டேன். ஆனால் வெளிப்படையாக விசாரணை செய்ய அமுல்படுத்துவார்கள் என்று நம்புகின்றேன்.